வெல்கம் பேக் டு சர்ஃபீஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தந்தூரி மசாலா சாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா சாய்க்கு அரைச்சுக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் சைஸ் இஞ்சி வந்து 2 துண்டு எடுத்திருக்கேன். பட்டை சுருள் பட்டை இருக்கும் இல்லையா, அது வந்து உங்கள்ட்ட பட்டையா இருந்தா அப்படியே போட்டு அரங்கிட்ட வந்து சுருள் பட்டை பவுடர் இருந்துச்சு. ஸோ அதனால நான் அது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 15 மிளகு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா டீக்கு நம்ம அரைச்ச விழுத வந்து நார்மல் சட்டியில கூட செய்யலாம், நான் மண் சட்டியில செய்யறேன். டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு, இப்போ நான் 1/2 லிட்டர் பாலில் செய்ய போறேன். 1/2 லிட்டர் பாலில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் பால் இருக்கும். நான் வந்து இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்ற போறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம பால் காய்ச்சிடலாம். நமக்கு எவ்வளோ டீ தூள் தேவையோ அந்த அளவுக்கு டீ தூள் இதில் போட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ சிம்ல வச்சுட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்க சர்க்கரை போட்டாலும் சரி, நாட்டு சர்க்கரை போட்டாலும் சரி, நான் சர்க்கரை தான் போட போறேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண போகிற அந்த சட்டியை வந்து சூடு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரொட்டி செய்யறது, ஏதாவது உங்கள் வீட்டில் கிரில் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி குட்டி மண் சட்டியை ஹீட் பண்ணுங்க. மீடியமாக வைங்க, ஓவர் ஃபுல்லாக வச்சிடாதீங்க. மீடியமாக வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்க. நான் வந்து டைரெக்டாகவே வச்சுட்டேன், ஏன்னா அதில் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக வச்சுட்டேன். மீடியமாக வச்சுருங்க ஃப்ளேமை. அது நல்லா ஹீட் ஆகட்டும். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு நமக்கு எப்படி தெரியும்னா அதனுடைய கலர் அப்படியே மாறிடும். அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்ச பால் ரெடியாக இருக்கு. ஸோ டிகாஷனும் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம இதில் டிகாஷனை பாலில் வடிகட்டிடலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப சாய் ஊத்தி காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்க. எப்படி பொங்கி வருது பாத்தீங்களா. ஹோம் மேட் தந்தூரி டீ. இதை நீங்க கிளாஸ்ல சர்வ் பண்ணீங்கன்னா நார்மல் மசாலா சாய். இந்த மாதிரி ஒரு தடவை பாட் நல்லா ஹீட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்மளுடைய தந்தூரி மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு. சூடா சர்வ் பண்ணுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.